ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனிங் சினி அப்டேட்ஸ். வானத்தை போல சீரியல் ஷூட்டிங்ஸ் பட் அப்டேட் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த சீரியலில் சரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆக்டர் சந்தோஷ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க வந்து இறந்த மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க. அவங்களோட டெத் சீன் மேக்கிங் ஓவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் அவரோட ட்ராக் வந்து சீரியலில் வராதுங்க. லேப்டாப் இழுக்கும் போது அவங்க தள்ளுறாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் அவங்க கீழே விழுந்துறாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் மையம் இறந்து போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ பொண்ணுக்கே தெரியாது நம்ம சரவணன் இறந்ததுக்கு காரணம் பொண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மூடி மறைச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் அவரோட ட்ராக் வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்மெண்ட் நடந்திருக்குங்க இந்த சீரியலில். ஸோ ஆக்ட்ரஸ் தாக்ஷா இனி இவங்க தான் வந்து பொண்ணியோட அம்மாவை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் சீரியலில் காமிக்காமே இருந்தாங்க. இப்போ அவங்களும் ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் ரோஜா தான் வந்து ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு தெரியல, ஸோ தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நியூ கமலாவை ஆக்ட்ரஸ் ரோஜா தான் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆக்ட்ரஸ் சரவணன் ஐ மீன் சந்தோஷோட டெத் சீன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை பை.